வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நினைத்த காரியம் அதாவது நம்ம ஒரு காரியத்தை நினச்சிருக்கோம் இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு செயல் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த கா செயல் அடைகிறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விளக்கில் தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அதாவது திருவிளக்கில்லாமல் எந்த ஒரு தெய்வ வழிபாடுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இறைவனோட அருளை வெகு விரைவா நமக்கு அழிப்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்ற தீபம்தான் தீபத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு இந்த தீபங்களை நாம் ஏற்றுவது தெய்வங்கள் நம் கர்ம வினைகளை நீக்கி கோரிய பலன்களை தருகின்றன சரிங்களா கர்ம வினைகள் நீங்க நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது தீபங்களே கர்ம வினைகளை நீக்கக்கூடிய தெய்வங்களை அமைதிப்படுத்தக்கூடியவை ஆனால் தீபங்களை ஏற்றுவதற்கு சில விதிமுறைகள் நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர் அவற்றை பின்பற்றி ஏற்றப்படும் தீபங்கள் நாம் நினைத்த பலனை தர விளக்கும் விளக்கினை செய்யும் பொருட்களும் அதன் பலன்களும் எந்த விளக்கில் என்ன எந்த விளக்கில விளக்கேத்தனா என்ன பலன் கிடைக்கும்ன்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம் மண் அகல் விளக்கு அது எதுக்கு பீடைகள்லாம் விளக்கும் வெள்ளி விளக்கு வந்து திருமகளுடைய அருள் கிண்டாகும் பஞ்சலோக விளக்குல வந்து தேவதேவசியம் உண்டாகும் வெங்கல விளக்குல வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் உண்டாகும் இரும்பு விளக்குல வந்து பாத்தீங்கன்னா சனி தோஷம் விளக்கும் என்னென்ன வகையான விளக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குத்து விளக்கு இருக்கு உலோகத்தினால் செய்யப்பட்ட விளக்கு இருக்கு அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்டது காமாட்சி விளக்கு உலோகத்தினால் செய்யப்பட்டது கிளியஞ்சட்டி விளக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவும் மண்ணில் செய்யப்பட்ட வழக்கு தான் செடி விளக்குன்னு ஒன்று இருக்குது அதுவும் உலோகத்தில் செய்யப்பட்ட வழக்கு தான் சர விளக்குன்னு ஒன்று இருக்குது அது வந்து அடுக்கடுக்காக இருக்கும் சரி இப்போ இந்த திருவிளக்கோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம் இந்த குத்து விளக்கு இருக்கு இல்லையா அது தீப ஒளியில் லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் சக்திகள் உள்ளன சரிங்களா தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படா தடுக்கும் இதனுடைய அடிபாகத்தில் பிரம்மாவும் தண்டுபாகத்தில் திருமாலும் நெய் எண்ணெய் நிறையும் சிவபெருமானும் வாசம் செய்கின்றன இதுதான் திருவிள குத்துவிளக்கோடிய ஒரு அம்சமா அம்சத்தோட விளக்கம் எனவே விளக்கை குளிர்விக்கும் போது நம்ம கைகளை உயர்த்தி அணைக்க கூடாது பூவால் குளிர்விக்கலாம் தூண்டும் குச்சியால் லேசாக அழுத்தலாம் வாயால் ஊதி அணைக்கவே கூடாது அவ்வாறு அணைத்தால் சிவபெருமானையும் முப்பெரும் சக்திகளையும் அவமதிக்கும் செயல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் குத்துவிளக்குடைய மூன்று பாகத்திலும் கண்டிப்பா சுத்தமாக தற்போது கடைகளில் கிடைக்கும் குத்துவிளக்கு மேற்கண்ட மூன்று பாகங்களை தனித்தனியாக கழற்ற முடியும் ஒரு சிலர் அடிப்பாகத்தில் அழுக்கினை சேர விடுகின்றனர் இது பிரம்மாவை அவமதிக்கும் செயல் உயரம் அதிகமாக உள்ளதாக நினைத்து தண்டினை கலற்றி வைத்துவிட்டு மேல் மட்டும் அடிபாகம் இவற்றை பயன்படுத்துகின்றனர் இதுவும் மிகப்பெரிய ஒரு தவறு இது திருமாலை அவமதிப்பது போல் ஆகும் பிரம்மா மற்றும் திருமால் இருவரும் மிகப்பெரிய சிவபக்தர்கள் சரிங்களா அவர்களை அவமதிப்பது சிவபெருமானையே அவமதிப்பதாகும் என்பதை நாம் மறக்கக்கூடாது தீபங்கள் இயங்கங்களாக இயக்கலாம் வீட்டின் பூஜாரை நடுமுற்றம் சமையலறை துளசி மாடம் பாம்பு புற்று நீர்நிலைகளின் கரைகள் ஆலயம் போன்ற இடத்திலும் தீபங்களை ஏற்றலாம் மாலை நேரம் நடுமுற்றத்தில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினால் அந்த குடும்பம் வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும் மிக கண்டிப்பாக செல்வ செழிப்பின் உச்சத்திற்கு வரும் என்பது சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கின்றது இந்த தீபங்கள் வந்து பத்திரம் மொத்தம் பதினாறு வகைப்படும் அது என்னென்னா தீபம் தீபம் அலங்கார தீபம் தீபம் விருஷ தீபம் புருஷாமிருக தீபம் சூல தீபம் கமடி தீபம் கஜதீபம் சிம்ஹ தீபம் துவஜ தீபம் மயூர தீபம் பூரண கும்ப தீபம் நட்சத்திர தீபம் மேரு தீபம் எந்தெந்த காலத்தில் விளக்கேற்றத்துக்கு உகந்த காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றலாம் இல்லைன்னா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸுக்குள்ளே விளக்கேற்றலாம் காலையில் சொல்றது பிரம்ம முகூர்த்தம் ஈவினிங்கில் சொல்கிறது தின இந்த மேற்கண்ட காலங்களில் விளக்கேற்றுவதால் மிகுந்த புண்ணியத்தை நமக்கு தரும் நமது கர்ம வினைகள் நீங்கும் தெய்வத்தின் அருள் எளிதில் கிட்டும் நமது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளும் நீங்கும் தீபம் எற்றுவது வேள்வி செய்வதற்கு ஒப்பாகும் தீபத்தில் உள்ள எண்ணெய் தெய்வத்திற்கு அபிர்பாகமாக போய் சேரும் ஒருவரது இல்லத்தில் கண்டிப்பாக மேற்கண்ட இரண்டு வேலையும் விளக்கை நம்ம ஏற்றணும் குளித்த பின்பே நாம் விளக்கேற்ற வேண்டும் குளிக்காமல் ஏற்றப்படும் விளக்கிற்கு பலன் இல்லை என்பது நினைவில் கொள்ளுங்கள் விளக்கின் முகங்களும் அவற்றின் பலன்களும் குத்து விளக்கு ஒரு முகம் இருக்கு இல்லையா நினைத்த செயல்களில் வெற்றி உண்டாகும் துன்பங்கள் நீங்கும் நன்மதிப்பு உண்டாகும் ஒரு முகம் விளக்கேற்றதுனால ரெண்டு முகம் விளக்கேற்றதுனால கணவன் மனைவியோட ஒற்றுமை உண்டாகும் மூன்று முகம் ஏற்றதுனால தோஷம் நீங்கி மக்கட்பேரும் உண்டாகும் நான்கு முக விளக்கேற்றதுனால அனைத்து பீடைகளும் நீங்கும் அனைத்து செல்வங்களும் கிட்டும் ஐந்து முகம் விளக்கேற்றதுனால எல்லா நன்மைகளும் கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் திருமண தடை நீங்கும் புண்ணியம் பெருகும் விளக்கினுடைய தீபம் நோக்கும் திசையும் அதன் பலனும் கிழக்கு கிழக்கு திசை நோக்கி விளக்கேத்தனா இந்திரனைப் போல வாழ்வு உண்டாகும் அனைத்து துன்பங்களும் நீங்கும் குடும்பம் செழிபுறும் பீடைகள் நீங்கும் மேற்கு நோக்கி விற்த்தும் போது கடன் தொல்லை நீங்கும் சனி தோஷம் கிரக தோஷம் முதலான அனைத்து வகை தோஷங்களும் நீங்கும் சகோதரர்களிடையே ஒற்றுமை உண்டாகும் பங்காளி பகை நீங்கும் வடமணி வடக்கு நோக்கி விளக்கேற்றும் போது திருமணத்திறன் நீங்கும் செர்வ மங்களமும் உண்டாகும் பெரும் செல்வம் வந்து சேரும் கல்வித்தடை நீங்கும் சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் தெற்கில் மட்டும் எப்பவுமே நம்ம விளக்கு ஏற்றவே கூடாதுங்க அதை மறந்துடவே செய்ய மறந்துடாதீங்க மரண பயம் உண்டாகும் துன்பங்கள் வந்து சேரும் பாவம் வந்து சேரும் கடன் உண்டாகும் இது மாதிரி விளக்கு ஏத்துறதுக்கான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த எண்ணெய்க்கெல்லாம் ஒரு தனித்தனி மலன் உண்டு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் தீரும் வருமானம் அதிகரிக்கும் நினைத்தது நடக்கும் கிரகதோஷம் நீங்கும் செல்வம் சுகம் தரும் நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நவகிரகங்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் தாம்பத்திய உறவு சிறக்கும் அனைத்து பீடைகளும் விளங்கும் தேங்காய் எண்ணெய் அனைவரையும் வசீகரிக்கும் சக்தி உண்டாகும் துணிவு உண்டாகும் மன தெளிவு உண்டாகும் விளக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் உண்டாகும் தெய்வ குலதெய்வ அருள் கிடைக்கும் தேவதை வசியம் உண்டாகும் அனைத்து செல்வங்களும் உண்டாகும் இதுதான் வந்து எண்ணெய் எந்தெந்த எண்ணெய் யூஸ் தான் அதுக்கான புலன்களை இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவில் பணம் ஈர்ப்பு சம்மந்தப்பட்ட சில குறிப்புகளை அடுத்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்